வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். மணிவண்ணன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்தும் நிகழ்வு என்பது தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்சீன கடலில் இருந்து ஒரு வலுவிழந்த புயலின் காரணமாக அந்தமான் தீவுகள்ல ஒரு வரக்கூடிய 7ஆம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சில நாட்களில் வரும். அது தொடர்ந்து வலுப்பெறும் பொழுது 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது. இதன் தாக்கத்தினால் இயல்பை விடவே அதிகமான மழை பொழிவு என்பது இந்த மாதத்தில் இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் கணிக்க முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது வானிலை இருக்கிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி, அதே போல தெற்கு தமிழ்நாடை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி, அதே போல கர்நாடகாவை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி என தமிழ்நாட்டின் நிலப்பரப்புகளில் 3-4 சுழற்சிகள் இருப்பதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்தும் நிகழ்வு என்பது வங்கக்கடல்ல உருவாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டின் கிழக்கு திசை நோக்கி வரும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்வு வந்து எந்த பகுதியில் கரையை கடக்க போது உள்ளிட்ட காரணிகளை இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது காற்றின் போக்கு அதே போல கால சூழ்நிலையை வைத்து சொல்லும். இன்னும் அதிகார பூர்வ அறிவிப்பு என்பது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான அறிவிப்பு என்பது வரவில்லை. இருந்த பொழுதிலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இந்த நவம்பர் மாதத்தில் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.